பிள்ளை வரம் கேட்ட பரந்தாமன். கிருஷ்ணனுக்கு 10,100 மனைவியர் இருந்தனர். அவர்களுள் ருக்மிணி முதலான எண்மரே பட்டமகிஷிகள் என்று அழைக்கப்பட்டனர். ருக்மிணிக்கு பிரத்யும்னன் முதலான 10 பிள்ளைகள் பிறந்தனர். இதை போல மற்றவரும் 10 பிள்ளைகளை பெற்றனர். ஆனால் ஜாம்பவதிக்கு மட்டும் பிள்ளை பிறக்கவில்லை. அதன் காரணமாக அவள் மலடி என அலட்சியப்படுத்தப்பட்டாள். மற்றவர்களுக்கு மழலை செல்வம் இருக்க தனக்கு மட்டும் அப்பேறு கிட்டாதது குறித்து ஜாம்பவதி பெரிதும் வருத்தப்பட்டாள். அவள் விரதங்கள் இருந்தும் தான தர்மங்கள் செய்தும் அக்குறை ஏனோ நீங்காதிருந்தது. ஒரு நாள் அவள் வேதனை தாங்காமல் தன் துயரத்தை கிருஷ்ணனிடம் சொல்லி முறையிட்டாள். கிருஷ்ணன் ஜாம்பவதியை பலவாறு தேற்றினார். அவள் தனக்கு குழந்தை பிறக்கவில்லையே என வேதனைப்பட வேண்டாம் என்றும், மற்றவர்களைப் போல அவளுக்கும் குழந்தைகள் பிறக்க தாம் விரதம் இருப்பதாகவும் கூறினார். குழந்தை பேறு குறித்து எந்த விரதம் அனுஷ்டிக்கலாம் என உபமன்யு முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் கேட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா, உனக்கு தெரியாததான் நான் சொல்ல போகிறேன். இருப்பினும் ஆச்சாரிய முகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருப்பதால் சொல்கிறேன். மதிசூடும் மங்கை பாகனை வழிபட்டு பஞ்சாட்சரம் ஜபித்து வந்தால் உன் விருப்பம் நிறைவேறும். பக்தர்கள் விருப்பத்தை பரிவுடன் நிறைவேற்றும் பரமனுடைய அனுகிரகம் உனக்கு கிட்டும் என்றார் உபமன்யு முனிவர். முனிவரிடம் மந்திரோபதேசம் பெற்ற கிருஷ்ணன் சிவலிங்கம் பிரதிஷ்டித்து அதற்கு அபிஷேகம் முதலான உபசாரங்களை செய்து மலர் கொண்டு பக்தியுடன் அர்ச்சித்தார். பின்னர் ஈசன் திருவுருவை மனதிலே தியானித்து கண்மூடி அமர்ந்து பஞ்சாட்சரம் ஜபிக்கலானார். ஊன் உறக்கம் அனைத்தையும் விடுத்து காற்றையே உணவாக கொண்டு ஏகாக்கிர சிந்தையுடன் கிருஷ்ணன் ஈசனை பஞ்சாட்சரம் ஜபித்து தியானித்து வந்தார். கிருஷ்ணனுடைய தியானத்தால் மகிழ்ந்த ஈசன் அவர் முன்பு தேவியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றினார். கிருஷ்ணா, வேண்டுவதென்ன சொல், தருகிறேன் என்றார் ஈசன். தேவியுடன் திவ்ய தரிசனம் தந்த ஈசனை வலம் வந்து வணங்கினார் கிருஷ்ணன். மலர்களால் அவருடைய திருவடிகளை அர்ச்சித்து போற்றினார். சர்வேஸ்வரா, மற்றவர்களுக்கு மழலை செல்வம் உண்டாயிருக்க ஜாம்பவதி அந்த பாக்கியமின்றி வேதனையுறுகிறாள். அவள் விஷயத்திலும் தங்கள் அனுகிரகம் ஏற்பட வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார் கிருஷ்ணன். கிருஷ்ணா, உன் விருப்பம் விரைவிலேயே நிறைவேறும் என்று அருள் செய்து மறைந்தார் ஈசன். கிருஷ்ணன் துவாரகை திரும்பி ஈசன் அருள் செய்ததை கூறி ஜாம்பவதிக்கு ஆறுதல் சொன்னார். சிறிது காலத்துக்கெல்லாம் பரமன் அருளியபடி ஜாம்பவதிக்கு சாபன் முதலான 10 பிள்ளைகள் பிறந்தனர். அவள் குறையும் நீங்க பெற்றது.